بسم الله الرحمن الرحيم. السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. وعليكم السلام. அது இஸ்லாத்தின் அடிப்படையில் ஒரு நாளுடைய ஆரம்பம், அது எந்த நேரத்தில் துவங்குது? சில சகோதரர்கள் சொல்கிறாங்க ஃபஜரில் துவங்கி ஃபஜர்லே முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு சில ஆதாரங்களையும் சொல்கிறாங்க. நான் லைலத்துல் கதிர் இரவு வந்து ஃபஜரில் தானே முடியுது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஆதாரத்தை சொல்கிறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் எப்போ நாள் துவங்குது, எப்போ முடியுது, அதுக்கு வணக்கம் சொல்லுங்கள். ஆரம்பமாக என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒரு நாளுடைய துவக்கம் எது? சில பேர் வந்து நாளுடைய துவக்கம் ஃபஜர்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ மகரிபு ஒரு நாளுடைய துவக்கமா அல்லது ஃபஜர் ஒரு நாளுடைய துவக்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இஸ்லாமிய அடிப்படையில் ஒரு நாளுடைய துவக்கம் என்பது மகரிபு தான், ஃபஜர் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் காலத்தில் மகரிபு தான் நாளுடைய துவக்கமாக இருந்தது என்பதற்கு நிறைய ஆதாரங்கள் நமக்கு வந்து ஹதீஸ்களில் கிடைக்குது. உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால், அவங்க ஒரு விஷயத்தை சொல்லி கேட்குறாங்க, அதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஹதீஸில் வந்து என்ன இருக்குது, ஒரு நாளுடைய துவக்கம் மகரிபுண்டு இருக்குதா அல்லது ஃபஜர்ன்னு இருக்குதா அப்படிங்கிற பார்க்கணும். இப்போ நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹுலேயி சொல்லும், அவங்க காலத்தில் லைலத்துல் கத்ர் இரவு சம்பந்தமாக அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு சஹாபாக்கள் என்ன செய்கிறாங்கன்னா, இதை நம்ம யார் கேட்குறது அப்படின்ட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அப்துல்லா பின் உனைஸுங்கிற ஒரு சகாபியை அவங்க முடிவு பண்ணுறாங்க, இவங்க இவர் தான் கேட்கணும் அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட அப்படின்ட்டு வந்து முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ணி இது எப்போ முடிவு பண்ணுறாங்கன்னு கேட்டால், 21 நாள் காலையில் முடிவு பண்ணுறாங்க. 21 நாள் காலையில் நாங்கள் இப்படி பேசிக்கிட்டோம், லைலத்துல் கத்ர் இரவு வந்து அது என்னைக்கு எந்த இரவில் இருக்குன்னு கேட்கணும்னு இப்படி முடிவு பண்ணிக்கிறாங்க. முடிவு பண்ணி நபிகள்நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அன்றைக்கு மகரிபில் அவங்க சந்திக்கிறாங்க. 21 நாள் காலையில் இந்த விஷயத்தை பேசி முடிவெடுத்து விட்டு அன்றைக்கு மகரிபில் வந்து என்ன செய்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட வந்து இது சம்மந்தமாக கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அவங்க திரும்பி கேட்குறாங்க, இது எத்தனை இரவு அப்படின்ட்டு. அப்போ வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது 22 இரவு அப்படின்னு சொன்னோடனே, அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், இது 22 இரவு தானே, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இரவு தான் 23வது இரவு இப்படின்னு என்ன செய்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க லைலத்துல் கத்ர் இரவு என்பது 23வது இரவுன்னு என்ன செய்கிறாங்க, இதுக்கு அடுத்து வரக்கூடிய இரவு அப்படிங்கிறாங்க. அதாவது இது 8வது இரவுன்னு கேட்கும்போது, ஒரு நாளுடைய ஆரம்பங்கிற ஃபஜராக இருந்தால் அந்த சஹாபி என்ன சொல்லியிருக்காங்க, 21 நாள் காலையில் இந்த விஷயத்தை பேசுகிறாங்க. அன்றைக்கு மகரிபில் வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட இதை கேள்வி கேட்கும்போது, இப்போ அடுத்த நாள் ஃபஜரில் தான் 22 ஆரம்பிக்கணும் வைங்க, அப்போ அவர் வந்து என்ன சொல்லியிருக்கானே, இது வந்து 21 சொல்லியிருக்கணும், இது 8வது இரவு அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறார், 22வது இரவு அப்படிங்கிறாரு. அப்படின்னா என்ன விளங்குதுன்னா, மகரிப்பு ஆரம்பிச்சோடனே 22வது நாள் ஆரம்பிச்சிருது, காலையில் 21வது நாளில் இருக்கிறாங்க, மகரிப்பு ஆன உடனே என்ன ஆயிடுது, 22வது நாளாக அது மாறிடுது. அப்போ ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது மகரிப்பு தான் என்பது விளங்குதா இல்லையா? இது அவர் 22 இரவுன்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹி ஒன்றும் சொல்லலையே, அதை தடுக்கலையே, நாளைக்கு தானே இப்போ 22, இன்னைக்கு எப்படிப்பா 22ன்னு சொல்கிறோன்னு கேட்டிருக்கணுமே. அதனால் ஒரு நாளுடைய துவக்கம் என்பது அது வந்து இரவு தான், மகரிப்பு தான் என்பது விளங்குது. அதே மாதிரி வந்து இன்னொரு செய்தியை நம்ம பார்க்குறோம், இப்னு பாஸ்ரில் அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், அவங்க முதல் நாள் இரவு வந்து பேரிச்சம் மரத்தை ஊற வைப்பாங்க, தண்ணியில் ஊற வைப்பாங்க, அது அடுத்த நாள் காலையில் சாப்பிடுவாங்க. இதை பற்றி அப்துல்லா இப்னு அப்பாஸ் அவங்க சொல்லும்போது, நாங்கள் திங்கக்கிழமை இரவு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேண்டி பேரிச்சம் மரத்தை ஊற வைப்போம், அவங்க திங்கக்கிழமை காலையிலையும் செவ்வாய்க்கிழமையிலையும் அதை வந்து சாப்பிடுவாங்க இப்படின்னு இப்னு அப்பாஸ் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தியை முஸ்லீமில் பார்க்குறோம், முஸ்லீம் என்ற ஹதீஸ் கிரந்தத்தில் பார்க்குறோம். ஒரு நாளுடைய ஆரம்பம் என்பது ஃபஜரில் தான் அப்படின்டா, திங்கக்கிழமை இரவு ஊற வச்சானுவைங்க, அடுத்த நாள் ஃபஜரில் செவ்வாய் ஆயிடுச்சுன்னு என்ன செய்யணும், திங்கக்கிழமை காலைல சாப்பிடுவாங்கன்னு சொல்லக்கூடாது. திங்கக்கிழமை இரவு ஊற வச்சதை திங்கக்கிழமை ரசூலா சாப்பிடுவாங்கன்னு என்ன அர்த்தம், ஒரு நாளுடைய துவக்கம் என்பது மகரிபில் தான் ஆரம்பிக்குது, அப்போ அதனால தான் திங்கக்கிழமை சாப்பிடுவாங்க, திங்கக்கிழமை இரவு ஊற வச்சு திங்கக்கிழமை சாப்பிடுவாங்கன்னா, அப்போ திங்கக்கிழமை என்பது அன்றைக்கு காலையிலேயே வந்திருக்குது, மகரிபில் தான் ஆரம்பிக்குது. திங்கள் கிழமை என்பது திங்கள் கிழமை இரவுல ஊற வைக்கிறாங்க, திங்கள் கிழமை பகலில் இரவுல நாள் ஸ்டார்ட் ஆகுது,
திங்கக்கிழமை பகல் ரசூல் அணிஞ்சிருக்கிறாங்க, அதை சாப்பிட்ருக்குறாங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி நபி அல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் என்ன செய்கிறாங்கன்னா, 21வது இரவுல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், மக்களுக்கு வந்து சொற்பொழிவு நிகழ்த்துறாங்க. லைலத்துல் கத்ரி என்பது இந்த உத்தப்படையில் தான் இருக்குது, ரமலான் மாதத்தினுடைய கடைசி பத்தில் உத்தைப்படையில் தான் இருக்குது, அதனால் இந்த 10 நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஈத்திகாத்துறீங்கன்னு 21வது நாள் வந்து அல்லாஹ்வுடைய தூதர் மக்களுக்கு உரை நிகழ்த்துறாங்க. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் வந்து அதுக்கு ஒரு அடையாளம் சொல்கிறாங்க. என்ன அடையாளம் சொல்கிறாங்க, 21வது நாள் இரவுல பயான் பண்ணும் பொழுது சொல்கிறாங்க, அந்த இரவு எனக்கு காட்டப்பட்டது, அதில் வந்து நான் சேற்றில் சஜிதா செய்கிற மாதிரி நான் வந்து கனவு கொண்டேன் என்று என்ன செய்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேற்றுலையும் தண்ணீர்லையும் சஜிதா செய்கிற மாதிரி நான் கனவு கொண்டேன் இப்படிங்கிறாங்க. இப்போ 21வது நாள் காலை அடுத்த நாள் காலையில் இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய சகாபி பார்க்குறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நெத்தியில் அன்றைக்கு வந்து சேற்றையும் தண்ணீரையும் நான் பார்த்தேன், அன்றைக்கு மழை பெஞ்சிருக்குது, மழை பெஞ்சு ரசூல் என்ன செய்கிறாங்க, அந்த சஜிதா பண்ணுறாங்க, எந்திரிச்சு பார்த்தா அவங்களுடைய நெற்றில் வந்து அந்த சேறு தண்ணி இருக்குது. இப்போ ரசூல் அவங்க வந்து 21வது நாள் இரவுன்னு செய்கிறாங்க, பயன் பண்ணுறாங்க, கடைசி 10 உத்தப்படையில் தான் லைலத்துக்குரிய இரவு இருக்குன்னு சொல்லி, அதை அவர் இன்னைக்கு பார்க்குறாரு, 21வது நாள் காலையில் பார்த்தங்கிறார். காலையிலேருந்து தான் ஒரு நாள் ஆரம்பம் ஆகுது, ஃபஜர்லேருந்து தான் ஆரம்பம் ஆகுதுண்டா, முதல் நாள் பயானை கேட்டுட்டு 21வது நாள் பயானை கேட்டுட்டு அடுத்து காலையில் 22 சொல்லியிருக்கணும்ல, 22வது நாள் காலையில் பார்த்தேன், அது வந்து எப்படி இருந்துச்சு, அவங்க நெத்தியில் வந்து சஜிதாவுடைய அந்த அடையாளம், அதாவது அந்த சேருடைய அடையாளம் இருந்து சொல்லணும்ல, அது 21ங்கிறது, அதாவது 22வது தேதி இவங்க கணக்குப்படி 22 தானே ஃபஜர் ஆரம்பிச்சிருச்சுண்டா, ஒரு நாளுடைய ஆரம்ப ஃபஜர்னு சொல்லக்கூடிய உங்களுடைய கருத்து பிரகாரம் 21வது நாள் ரசூலுல்லாஹி இரவுல பயன் பண்ணுறாங்க, அடுத்த நாள் ஃபஜரில் 22 அப்படின்டா, இந்த சகாபி என்ன சொல்லியிருக்கணும், இது 22வது நாள்னு சொல்லி சொல்லியிருக்கணும். ஆனால் 21வது நாள் காலையில் அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்தேன், அன்னைக்கு வந்து அவங்க வந்து நெத்தியில் சேர் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாருண்டா, ஒரு நாளுடைய தூக்கம் அல்லாஹ்வுடைய தூர காலத்தில் இதுவாக இருந்திருக்கு, மகரிபாக தான் இருந்திருக்கு. அது மாதிரி அபூபக்கர்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் வந்து இந்த நாளில் மூத்தானாங்க இப்படின்னு கேட்குறாங்க, திங்கக்கிழமை மூத்தானாங்க இப்படின்னு சகாபாக்கள் சொல்கிறாங்க. அன்னைக்கு திங்கக்கிழமையாக தான் இருக்குது, அபூபக்கர்ல அவங்க மூத்தாவுறனால அந்த திங்கக்கிழமை காலையில் இருக்கிறாங்க. அப்போ அபூபக்கர்ல அவங்க என்ன செய்கிறாங்கன்னு, இன்னைக்கு மகரிபுக்குள்ளே மூத்த நல்லா இருக்குமே, அல்லாஹ்வுடைய தூதர் மூத்தான அதே நாளில் தான் மூத்தாகணும்னு அபூபக்கர்ல ஆசைப்படுறாங்க. அப்போ அப்படி ஆசைப்பட்டு என்ன செய்கிறாங்க, இன்னைக்கு மகரிபுக்குள்ளே மூத்த நல்லா இருக்குமே இப்படின்னு வந்து அவங்க நினச்சாங்க. ஆனால் செவ்வாய்க்கிழமை மாலையில் தான் அவங்க மூத்தா போனாங்க என்று ஆயிஷா நகர் வந்து என்ன செய்கிறாங்க, அதாவது அன்னைக்கு மகரிப்பு என்ன சொல்கிறாங்க, செவ்வாய்க்கிழமைங்கிறாங்க, மகரிப்புக்கு அப்புறம்தான் அவங்க வந்து மூத்தா வராங்க, மகரிப்பு முன்னாடி மூத்தாகலை, மகரிப்பு ஆன பிறகு மூத்தானதுனால ஆயிஷா நாயக அந்த நாளுக்கு என்ன பேர் வைக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமைன்னு பேர் வைக்கிறாங்க. ஒரு நாளுடைய ஆரம்பம் வந்து அது ஃபஜர் தான், ஃபஜர் டு ஃபஜர் தான் ஒரு நாள் அப்படின்னு சொன்னால், திங்கக்கிழமை காலையில் இது அவுபக்கரில் கேட்குறாங்க, இப்போ அன்னைக்கு மகரிப்பை பற்றி என்ன சொல்லியிருக்கணும், ஆயிஷா நாயகம் அவங்க ஆசைப்பட்ட மாதிரி திங்கக்கிழமை மூத்தா போயிட்டான்னு சொல்லியிருக்கணும்ல, அப்படி மூத்தா போகல, மகரிப்பு வந்த பிறகு மூத்தா போனாலும் அது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொல்கிறாங்கண்டா. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் காலத்திலையும் ஒரு நாளுடைய தூக்கம் என்பது மகரிபாக தான் இருந்திருக்குது, அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துக்கு பிறகு சகாபாக்கள்கிட்ட வந்து அந்த நம்பிக்கை தான் தொடர்ந்து இருக்குது, ஒரு நாளுடைய தூக்கம் என்பது மகரிப்பு தான் அப்படின்ட்டு. அப்போ அவங்க என்ன கேட்குறாங்கண்டா, லைலத்துல் கத்ர் இரவு என்பது அது ஃபஜர் வரைக்கும் தானே, ஃபஜரில் முடிஞ்சிருது தானே, அந்த நன்மைகள்லாம் வந்து வானவர் திபிரையில் வர்றாங்க, சாந்தி நிலவி இருக்கும், அமைதி நிலவி இருக்கும்னா ஃபஜரோடு அது முடிஞ்சிருதே இப்படின்னு கேட்குறாங்க. இதை வைத்து வந்து ஒரு நாளுடைய ஆரம்ப ஃபஜர்னு இப்படி முடிவு பண்ணுறது, ஒரு இரவுடைய முடிவு ஃபஜர், ஒரு நாளுடைய முடிவுண்டா வரும், லைலத்துல் கத்ர் இரவுடைய முடிவு தான் எது ஃபஜருங்கிறது. அப்போ அந்த இரவு முடிஞ்சிருது, ஆனால் அந்த நாள் தொடரும். இப்போ 21வது நாள் வந்து லைலத்துல் கத்ர் இரவு தேரம்னு வைங்க, அந்த லைலத்துல் கத்ர் இரவு என்பது ஃபஜர் வரைக்கும் தான் இருக்குது, ஆனால் ஃபஜருக்கு பிறகு உள்ள நாள் என்ன, அது 21வது நாள் தான். நம்ம ஏற்கனவே தெரிந்த ஹதீஸுகள் அடிப்படையில் அவுபக்கர்ல அவங்க சம்மந்தப்பட்ட அந்த செய்தியிலையும் என்ன வருது, ஒரு நாளுடைய ஆரம்பம் மகரிப்பில் ஆரம்பித்து அடுத்த நாள் மகரிப்பு வரைக்கும் இருக்கு, மகரிப்பு வந்துட்டு அடுத்த நாள் ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிற சொல்லுது. அதனால லைலத்துல் கத்ருடைய இரவு என்பது ஃபஜர் வரைக்கும் அந்த நாள் இருக்குதுல, 21வது நாளா 22வது நாளான்னு கேட்டால், 21வது நாள் இரவுல தொழுதம்னா அன்றைக்கு மகரிப்பு வரைக்கும் 21 தான், அந்த இரவு தான் போயிருக்க தவிர ஃபஜரில் அந்த நாள் வந்து இந்த செய்ய தொடரும். ஃபஜர் வந்தனால ஒரு நாள் உருவாயிருச்சுட்டு அப்படி என்ன இல்லை, ஹதீஸ் இல்லை, இந்த இரவு முடியுது அப்படின்னு தான் நீங்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியில் வருது. அதனால் ஒரு நாளுடைய தூக்கம் என்பது 20 மகரிபுல தான், சரியா ஃபஜரில் கிடையாது.